ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். செப்டம்பர் 23, 2020 தமிழ் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 6:26 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். சப்தமி திதி 7:58 வரை, அதன் பிறகு அஷ்டமி. சித்த யோகம் மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் குரு கேது, மகரத்தில் சனி. மாலை 6:26 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று மாலை 6:36 வரை சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்காரு, விருச்சிக ராசியில் இருக்காரு. சந்திராஷ்டம தினம். இன்று மாலை வரை உங்களுடைய அன்றாட அலுவல்களை மட்டுமே செய்து வரவும். தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களுடைய மனசை போட்டு குழப்பறா மாதிரி சம்பவங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே காரணம் சந்திராஷ்டமம் தான். இன்று மாலை 6:36 சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியானதற்கு பிறகு, அதாவது தனுசு ராசிக்குள்ள போனதுக்கு அப்புறம், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனசுல ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். வெறுப்பான சம்பவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசை நிதானமா சமாதானமா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அன்றாட அலுவல்களை மட்டுமே பார்த்து வர வேண்டும். இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சுமாரான நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் மாலை 6:36 வரைக்கும் இருக்க போறாரு. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நண்பர்களால் சந்தோஷம், பார்ட்னர்ஸ்னால சந்தோஷம், எதிர்பாலின நட்புகளால் சந்தோஷம். அதற்கு பிறகு மாலை 6:26 மேல சந்திரன் 8ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனக்குழப்பமும் பணக்குழப்பமும் ஏற்படும் சூழல் ஏற்படும். தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. பண விவகாரங்கள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பண வரவை கொடுத்தாலும், 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் 9ஆம் இடத்துல இருக்கிற சனியும் செலவுகளை ஏற்படுத்துகிறார்கள், வருமானத்துல குறை ஏற்படுத்துகிறார்கள். இன்று உங்களுக்கு மாலை வரை சந்தோஷமான அனுபவங்களும், மாலைக்கு பிறகு தேவையில்லாத குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். அதே சமயம் 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு சனி பார்வை வருதுனால மனசுல ஒரு விதமான பயம் ஏற்படும். நம்மளால எதையோ பண்ண முடியாம போயிடுத்தே, என்னமோ பண்ணலையே, ஆனா என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ரீசனுக்கு பயந்துன்னு இருப்பீங்க. அந்த பயத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகளை எடுப்பது நலம். ஏன்னா தேவையில்லாத விஷயத்த நினைச்சு பயப்படுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்று அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து பயப்படக்கூடிய, மனசு கலங்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குமோன்ட்டு பயத்துல உட்கார்ந்துருப்பீங்க. எந்த விதமான சங்கடங்களையும் எதிர்நோக்கும் நாளாக இருக்கும். இன்று முடிஞ்ச வரைக்கும் மாலை வரை சந்தோஷமும், மாலைக்கு பிறகு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இது. மிதுன ராசி நண்பர்களுக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். பண வரவு ஏற்படும். நல்ல நண்பர்களை சந்திக்கும், கடந்த கால நண்பர்களை சந்திக்கும் சூழல் சாதகமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை கூட இருந்த மனஸ்தாபங்கள் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளை நினைச்சு சங்கடப்படுற மாதிரி இருக்கு.
அவங்க குழந்தைகளோட ஹெல்த் வந்து சங்கடத்தை கொடுக்கும். பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் மருத்துவ செலவு வைக்கணும். உங்களுக்கு செலவு வச்சாதான் சனியோட பாதிப்பு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு செலவு வச்சாதான் சனியோட பாதிப்பு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால அந்த அஷ்டம சனியின் பாதிப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இன்று உங்களுடைய தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய நண்பர்களின் விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அவங்களோட இனிமையான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. அதனால அதை கெடுத்துக்காம இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு இனிமையான அனுபவங்கள் ஏற்பட்டு சந்தோஷம் ஏற்படும் நாள். கடக ராசி நண்பர்களுக்கு மாலை 6:36 வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனால உடன் பிறந்த சகோதரர்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள். அவங்க கிட்ட தேவையில்லாம சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால உங்க சைட்ல இருக்கிற நியாயம் ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா உங்களுடைய உடம்புல இருக்கிற சங்கடங்கள் அதிகரிப்பதற்கு இன்னைக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. சனியோட பார்வையில வர்றதுனால இந்த சங்கடமான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனசை கட்டுக்குள் வச்சுப்பது நல்லது, வைத்துக் கொள்வது நல்லது. மாலை 6:36 மேல சந்திரன் 6ஆம் இடத்துக்குள்ள பயிற்சியானதுக்கு அப்புறம் குருவோட சேருகின்ற பொழுது பலவிதமான நன்மைகளும் நல்ல அனுபவங்களும் ஏற்படும் சூழல் இருக்கு. இன்னைக்கு மாலையில பாத்தீங்கன்னா சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் அல்லது உங்களுடைய பால்ய வயது உங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருவோட சந்திரன் சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ற மாதிரி இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல ஏதாவது ஒருத்தருக்கு தானமோ டொனேஷனோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மாலையில் காலையில் சங்கடமும் மனஸ்தாபமும் மாலையில் சந்தோஷமான அனுபவங்களும் சுப காரியங்களுக்கு உதவுவதும் இன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சந்தோஷம் நிறைந்த நாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது தாயாரோட உடல் ஆரோக்கியத்திற்கு சங்கடங்கள் ஏற்படும். தாயார் கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன குழப்பத்தை அதிகப்படுத்தும், சங்கடத்தை கொடுக்கும். அதே சமயம் சாயந்தரத்துக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போனோடனே அம்மா கிட்ட இருந்த வாக்குவாதமும் மனஸ்தாபமும் உடன் பிறந்தவர்கள்ட்ட மாறிடும். அதனால அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் உங்க மனசை சங்கடப்படுத்தும். அதே சமயம் குழந்தைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்க கிட்ட இந்த கோபத்தை அங்க காமிப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல எங்க சங்கடமோ அந்த இடத்துல விட்டுட்டு குழந்தைங்க கிட்ட போயிட்டு கோபத்தை காமிக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளிடம் வெறுப்பு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக மனக்குழப்பம் அடையும் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அவசரப்பட்டு எந்த விதமான வார்த்தை பிரயோகத்தையும் ஏற்படுத்திடாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினால குழப்பத்தை அதிகப்படுத்தும் சூழல் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் உஷ்ணமான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு மாலை 6:36 வரை சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பணவரவு ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலுக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். மார்னிங்ல நடக்கிற மீட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆன்லைன் மீட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்துக்காக வேலை விஷயத்துக்காக கொஞ்சம் மன டென்ஷன் ஆகும், மனம் டென்ஷன் அடையும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பெயர்ச்சியானதுக்கு பிறகு குருவோட சேருகின்ற பொழுது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மனக்குழப்பங்களும் அந்த குழப்பமான நேரத்துல உங்களுடைய தாயாரின் சொல்லாடலினால் மனக்குழப்பமும்
தாயாரின் சொல்லாடலினால் தேவையற்ற வாக்குவாதங்களும் தாயாரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாவதும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தில் தொய்வை ஏற்படுத்தினாலும் இப்பொழுது ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான நேரம். அதனால சந்தோஷமா இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. உடம்புல இருக்கிற ரணம் இருக்கதான் செய்யும். ஆனா அது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உடம்ப பார்த்துக்கோங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அம்மாவையும் டென்ஷன் ஆகாம பார்த்துக்கோங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் இன்று. உங்களுக்கு காலையில் சந்தோஷமும் மாலையில் மன வருத்தங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு காலையில் இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது இன்னைக்கு நாள் துவங்குது. இன்னைக்கு நீங்க பேசுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குமான்னு கேட்டா வளர்ச்சியை காட்டிலும் சங்கடத்தை கொடுக்கும். இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் குரு பார்வையில இருக்கிறதுனால நண்பர்களின் செயல்பாடுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க பேசுறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. அவங்க செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சந்தோஷம் சாதகமா இருந்தாலும் குழந்தைகளோட செயல்பாடுகள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். குழந்தைங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதத்தை வச்சுக்காதீங்க. அவங்களோட மனசை சங்கடப்படுத்தாதீங்க. இது எல்லாமே காத்தால மட்டும்தான். காலை வரை, அதாவது மாலை 6:26 வரைக்கும் இந்த சங்கடம் எல்லாம் இருக்கும். மாலை 6:26 பிறகு சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி குருவோட சேருகின்ற பொழுது தொழில் மேன்மை ஏற்படும். தொழிலுக்காக முயற்சிகள் எடுப்பது, தொழில் வேலை போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய முனைப்பை காட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உடன் பணிபுரிபவர்கள் சற்று சாதகமான நிலையில இருக்காங்க, ஆனா குதர்க்கமாகவும் இருக்காங்க. நீங்க பேசுற குதர்க்கமான வார்த்தைகளை அவங்க சங்கடமா எடுத்துக்கிட்டு அதை மனசுல வச்சுட்டு இருக்காங்க. நேரம் வரும்போது அதை வந்து உங்ககிட்ட பிரயோகம் பண்றதுக்கு தவற மாட்டாங்க. கவனமா இருக்க வேண்டியது நல்லது. இன்று உங்களுக்கு மாலை வரை பணவரவும் சங்கடங்களும் ஏற்படும். மாலைக்கு பிறகு அந்த பணவரவினால் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்று முழுவதும் உங்க ராசியில சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. சந்திரன் ராசியில இருக்கிறதுனால மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரன் சனியோட பார்வையில இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டம் சாதகமா இல்லை. அவங்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அந்த மாதிரி நட்புகளை ஒதுக்கி வைத்தால் உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் இருக்கும். வயது முதிர்ந்தவர்களின் பேச்சை கேட்டு செயல்படுவது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் மாலை 6:26 மேல, மாலை 6:36 மேல சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி குருவோட சேருகின்ற பொழுது எந்த நண்பர்கள்ட்ட நீங்க சாதகமா பேசினீங்களோ அவங்க கிட்டயே மனஸ்தாபம் ஏற்படுத்துற மாதிரி, அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி சில வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவீங்க. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல இருக்கு. நண்பர்களுடன் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாம அவங்களோட மனசை சங்கடப்படுத்தாதீங்க. அவங்களுடைய உதவியால் தான் உங்களுடைய எதிர்காலமே மாறப்போறது. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் இது. சாயந்தரத்துக்கு மேல சங்கடம் அதிகரிக்கும். பகலில் சந்தோஷமா இருக்கும். பகலில் சந்தோஷமும் மாலையில் சங்கடமும் ஏற்படும் சூழல் இன்னைக்கு இருக்கு. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 6:36 வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளினால் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. மத்தியானம் வரைக்கும் உடம்புல ஒரு விதமான ரணம் இருந்துட்டே இருக்கும். வயிற்று வலி இருக்கும், வாயு பிடிப்பு இருக்கும், இப்படி பலவிதமான சங்கடங்கள் இருக்கும். ஆனால் மாலை 6:36 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரதுனால உடம்புல இருந்த ரோகங்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது, காணா போயிடும். மனசுல ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளினால் அவங்க கொஞ்சம் குதர்க்கமா தான் பண்ணுவாங்க, ஆனா அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.
குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் 6:36 மேல உங்க குழந்தைகள்கிட்ட நீங்க அமர்ந்து பேசுவது அவர்களுக்கு நன்மையை தரும், அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அவர்களுடைய முதிர்ச்சியான பேச்சு உங்களுக்கு நம்பிக்கையை தரும் விதமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்திவிட்டு இன்று மாலை 6:36 விரயஸ்தானத்துக்குள்ள வராரு, அங்க இருக்கிற குருவோட சேருகிறார். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தேவைகளுக்காக சில சுப செலவுகள் ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை வந்து அந்த செலவுகளை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது நல்லது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருள் வாங்குவது, முக்கிய செலவுகள் எதுவா இருந்தாலும் சரி, வீட்டு மெயின்டெனன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல பிளான் பண்ணி நடத்திக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி பண்ணினீங்கன்னா, அதாவது சாயந்தரத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பண்ணினீங்கன்னா அது சந்தோஷத்தை காட்டிலும் செலவை ஜாஸ்தி கொடுக்கும். அதனால இன்னைக்கு சாயந்தரம் 6:36 வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கும், அதனால சந்தோஷம் அதிகரிப்பதற்கும், புதிய நண்பர்களை சந்திப்பதற்கும் ஏற்படுத்தி ஏதுவாக இருக்கும். மாலையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுத்தி உங்களுக்கு மன உளைச்சலை அதிகப்படுத்தும். ஏற்கனவே பண வரவு இல்லை, சம்பாத்தியம் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சாயந்தரத்துக்கு மேல வரப்போற செலவுகள் மனசுல பயத்தை ஏற்படுத்தும். 3 சனி பார்வை, அந்த 3 அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற பயம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இன்று உங்களுக்கு மாலை வரை ஓரளவுக்கு மனநிறைவும், மாலைக்கு பிறகு பொருள் விரயமும் ஏற்படும் நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 and 11 சந்திரன் சஞ்சரிக்கும் நாள், இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். மாலை வரை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுத்து அது சந்தோஷத்தை தரும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு, அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், மாற்றங்களை எதிர்நோக்குவதற்கும் உண்டான நாளாக இருக்கும். சாயந்தரத்துக்கு மேல நல்ல நண்பர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவங்கள் வாயிலாக சில முன்னேற்றங்களை பெறுவதற்கும் இன்று வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். மொத்தத்தில் இன்று முழுவதும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அது பண லாபம் மட்டும் கிடையாது, அனுபவ லாபம், நட்பு லாபம் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள்லாம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நாளாக இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறாரு. குழந்தைகளோட செயல்பாடுகளினால் குடும்பத்துல செலவு ஜாஸ்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு இன்று முழுவதும் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், மன வெறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலையேங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த வேலை கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுப்பதற்கு இன்னைக்கு சாதகமா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகி தைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் 6:36 சந்திரன் 10 பயிற்சியாகி குருவோட சேர்றாரு, குரு கேதுவோட சேர்றாரு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆன்மீக நாட்டம் அதிகரித்து மகான்கள் தரிசனம் செய்வதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது வெற்றி அடையும். நல்ல நன்மைகள் நடப்பதற்கு, நல்ல பண வரவு ஏற்படுறதுக்கு, தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான பலனாக உள்ளது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அமையும். இன்று உங்களுக்கு மாலை வரை சங்கடங்களும் அலைச்சல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு மாலைக்கு பிறகு அந்த சங்கடங்கள் நற்பலன்களாக மாறி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தினமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ